கிளிநொச்சி விவேகானந்தநகரில் இருந்து இடத்திலிருந்து வாரன். எனக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கணும். மூத்துவாக்கு 7 வயசு, மற்றவா 4 வயசு. 2009 முடமேந்து பொண்ணாங்கள் சில இடங்கள் போய் இப்போ கடைசியாக மாத்தடன் இருந்தாங்க. பிள்ளையோட தான் போனாங்க, கணவர் இல்லை. எங்களோட அப்பா தான் கூட்டிக் கொண்டு போனவர். அதுக்கப்புறம் இந்த ஆமிக்காரன் உள்ளுக்கு எடுக்க கேட்கத்தான் எனக்கு காயப்பட்டது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இந்த மகள் ஒரு ஆள் முகாமில் இருந்தவா அம்மாவோட, மற்ற மகளை எங்களை சொந்தக்கார மட்டக்களப்பில் கொண்டு வச்சுருந்தது. அது பிறகு நான் ஹாஸ்பிட்டலில் 1 வருஷத்துக்கு பிறகு தான் திரும்பியும் நான் முழு குடியேற்றத்தோடு தான் வீட்டை வந்தேன். 2004 எனக்கு திருமணம் நடந்தது. எங்களோட 5 பொம்பளை பிள்ளைகள் நாங்கள். இப்போ அப்பா ஜெயிலில் இருந்தவர். அப்போ ஜெயிலில் இருக்க எங்களுக்கு அம்மா தனியே 4-5 பிள்ளைகளையும் வச்சு வளர்க்கிறாத பிள்ளைய நான் தான் மூத்த பிள்ளை. அப்போ சீதனம் பிரிச்சு நிற்க வேண்டி தான் அவர் ஒரு இயக்க போராடி அவர் சீதனம் கேட்க மாட்டேறன்ற ஒரு இதுக்கு தான் அம்மா செய்து வச்சுவா. அவர் நாளடைவில் அவருக்கு தலையில் பீசம் இருந்தது. கடை நெடுக அடி வீட்டில் சரியான கஷ்டம் துன்பம் இனி அடிப்பேர். அப்போ அவரோட இருக்கிற கடத்தில் அப்படி இருந்தும் சமாளித்து கொண்டு தான் இருந்தேன். அந்த ரெண்டாவது மகள் புறக்க இருக்கத்தக்கன நிரந்தரமாகவே விட்டுட்டு போயிச்சார். விட்டுட்டு அவையோட இயக்கத்தோடையே போயிச்சார். அதுக்கு பிறகு தான் நான் இந்த அவர் இதுன்றது. அப்புறம் திரும்பியும் முழு குடியேற்றத்தோட போய் நான் தடுப்பில் இருந்தவர் கூட்டிக் கொண்டு வந்து அவர் திருந்திருப்பேரன்ற ஒரு சந்தோஷத்தோடு கூட்டிக் கொண்டு வந்தனா நான் போய் அவர் திருந்த இல்லை. பழைய குணம் தான் அவருக்கு. இப்போ ஏழாமையும் வந்தோடனே அவருக்கு அந்த என்ன புறக்கணிக்க அப்படி கிட்டார். அதோட நான் பிடிச்சிருக்கலான்னு சொல்லி தான் அவரை விளத்தி விட்டேன். இப்போ முந்தல் இருந்தபட இப்போ சூழ்நிலையே மாறிச்சு. இப்போ பயம், இப்போ கொஞ்சம் பொழுதுபட்டாலே வெளியில் போகலை. அது அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் இருக்கோம். கேலாம் போயிட்டு தானே முதல் நல்ல வசதியாகவும் இருந்த நாங்கள். இப்போ எனக்கு மேலாம் போயிட்டு இந்த கணவரம் இல்லை. இப்போ வறுமையண்டோன்னா அந்த சமுதாயமே எங்களை ஒரு இதாக தான் வித்தியாசமாக தான் பார்க்குது. நானும் ஆரோடையும் இந்த கதை பேச்சு வச்சுக்கொள்கிறோம் இல்லை. ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன், இல்லாதனால நான் எங்களுக்கு நம்ம தங்கச்சியாக்கணும் அப்பாவும் இருக்கிறபடி எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா எனக்கு கஷ்டம், சரியான கஷ்டம். நான் டைப்பன். ஆனால் அதுக்கு இப்போ முதல் போட்டு மிஷின் ஒரு கடை ஒரு நிரந்தரமாக செய்து வீட்டோடு இருக்கக்கூடிய மாதிரி இருந்தால் எனக்கு இலவாக இருக்கேன். எனக்கு தொழில் செய்து வாழணுமன்றதான் எந்த விருப்பம். அதை தான் நான் நினைக்கிறேன். என்ற எங்களை எதிர்காலத்தில் இனி பிள்ளைகளுக்கு அப்படி வரக்கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இதே மாதிரி இப்படியே இருக்கணுமன்றது தான் எங்களை விருப்பம். பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அதுதான் எந்த விருப்பம் உண்டு. சண்டை முடிஞ்சது ஒரு வழியில் சந்தோஷம் மட்டும்தான், சந்தோஷம்தான். இதே மாதிரி சூழ்நிலை இன்றைக்கும் இருக்கணும். திரும்பியும் வந்து அப்படி ஒரு பிரச்சனை பழையபடி வருமா இருந்தால் திரும்பியும் சைனமெல்லாம் சாவினம் தானே சாகுங்கள். இப்போ நிம்மதி இல்லை. அப்படியே சினகம் அழிவின மொழியோ எந்த முடிவும் காணையிலா கடைசி வரைக்கும்.